Students, in the video exercise 1.2, question number 2 pakalam. Question is, find the rank of the following matrices by row reduction method. Namakku inga 3 subdivisions irukudu. First subdivision answer pakalam. Kuduthirukka matrix oda rank find out panna sollirukanga row reduction method. So kuduthirukka matrix a n consider pannirlam. A equal to 1 1 1 3 2 minus 1 3 4 5 minus 1 7 11. நமக்கு ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படினு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை நம்ம ரோ எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறதுல சேஞ்ச் பண்ணணும். ரோ எக்லான் ஃபார்ம் சொல்லும்போது இப்போ 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா 1 0 0 0 இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ சி 1 இருந்து அதுக்கு கீழே இருக்கிறது 0, அதுக்கு கீழே இருக்கிறதும் 0. 0 வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த டேர்மும் அடுத்த ரோவில் 0 தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபார்மெட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோல உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 1, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து 0, அந்த 0க்கு கீழே இருக்க எலமெண்ட்டும் அதுக்கு ரைட் சைடில் இருக்க எலமெண்ட்டும் 0 இருக்கணும். இப்போ ஒரு 0 இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே அதுக்கு ரைட் சைடு. ஸோ இந்த இதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அடுத்த ரோ எப்படி இருக்கும்? 0 0. ஏன்னா 0க்கு கீழே இருக்கிறது கண்டிப்பாக 0 தான் இருக்கணும். 0க்கு கீழே இருக்க ரோல் வந்து 0 இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கிறது 0, அதுக்கு ரைட் சைட்லேயும் 0 இருக்கணும். ஸோ என்ன ஒரு 0 நம்ம போடுறோம். அதே போல் இன்னொரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா 0க்கு கீழே இருக்கிறது 0 இருக்கணும். அந்த கான்செப்ட் படி 0 0 எல்லாத்துக்கும் கீழே போட்டிருக்கோம். கடைசியாக அதுக்கு ரைட் சைட்லேயும் ஒரு 0 வரணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபார்மெட்டு தான் ரோ எக்லான் ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மெட் கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டை நம்ம 1 ஆக்கணும். ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இது 1 இருக்குன்னு நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும், இதையும் 0 ஆக்கணும். ஸோ நம்ம 2 எப்படி நம்ம 0 ஆக்க முடியும்? 2 சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகும். 5 எப்போ நமக்கு 0 ஆக்க முடியும்? 5 சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த R2, இந்த 2 இருக்க பிளேஸ் வந்து R2. ஸோ R2 இப்போ நான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்? R2 சேஞ்சஸ் டு R2 இருந்து 2 மல்டிப்ளை பண்ணும்போது, ஏன்னா இந்த 1 கூடலாம் நம்ம 2 மல்டிப்ளை பண்ணால் இந்த பிளேஸில் 2 ஆயிரும். ஸோ இந்த இதே ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்ட போது 0 வந்துடும். ஸோ R2 இருந்து 2R1 சப்ராக்ட் பண்ணாத 2 மல்டிப்ளை பண்ணி R1 சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரோ ஒன்னை 2 மல்டிப்ளை பண்ணி அதை R2 கூட சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இப்போ எழுத போகிறோம். R2 மைனஸ் 2 இன்டூ R1. ஓகே, அதே போல் அடுத்தது நம்ம எழுதிடலாம். R3 என்ன செய்ய போகிறோம்? R3 கூட R3 இந்த 5 இன்டூ R1. இந்த 5 மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 1 வந்து 5 மாறும். ஸோ 5 இன்டூ R1. ஓகே, நம்ம இதை எழுதி முடிச்சிடலாம். R2 முதல்ல இந்த வேல்யூ நமக்கு எழுதணும். ஸோ R2 அதை அப்படியே எழுதுவோம். இதில் 2 - 1 இது ரஃபாக நம்ம செய்து பார்க்க வேண்டியது. R2 எழுதியிருக்கோம். இனி R1 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் 2 2 2 2 3 சார் 6. 2 மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிருக்கோம். இனி இதை சப்ராக்ட் பண்ணணும். மைனஸ் 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 2 - 2 0, -1 - 2 - 3, 3 - 2 1, 4 - 6 - 2. ஓகே, இது வந்து R2. அதே போல் R3க்கு சேஞ்ச் பண்ணலாம். R3 அப்படியே எழுதணும். 5 - 1 - 7 - 11. இனி 5 மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். இங்கே எல்லாமே 5, லாஸ்ட் 1 மட்டும் 15. 5 5 5 15. இனி இதை சப்ராக்ட் பண்ணலாம். மைனஸ் 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 5 - 5 - 0, -1 - -5 - 6, 2 - 4. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ அப்புறமா தேர்ட் ரோவை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட் இஸ் ரிலேட்டட் டு ஃபஸ்ட் ரோவை நம்ம எந்த சேஞ்சும் பண்ணலை. R2 R3 நம்ம சேஞ்ச் பண்ணணும். R1 அப்படியே எழுதிடலாம். 1 1 1 3. R2 இதை பார்த்து எழுதிடுவோம். 0 - 3 1 - 2. R3 0 -6 2 4. நமக்கு அடுத்த கண்டிஷன் என்ன? இந்த எலமெண்ட்டை 0 ஆக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா இங்கே 0 வந்துச்சுன்னா அதோட ரைட் சைடு அடுத்த ரோவில் ரைட் சைடு 0 இருக்கணும். ஸோ இந்த எலமெண்ட்ஸை நமக்கு 0 ஆக்கணும். ஸோ இதை எப்படி 0 ஆக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். எப்போவுமே இந்த பிளேஸை 0 ஆக்குறதுக்கு செகண்ட் ரோவை தான் யூஸ் பண்ணணும். எதனால் செகண்ட் ரோ யூஸ் பண்ணணும்னா, இங்கே சப்போஸ் நம்ம சம் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி 0 இல்லை, வேறு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அது கூட இந்த 0 ஆட் பண்ணோன்னா இது வந்து சேஞ்ச் ஆகி 0 இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நம்பருக்கு போயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த பிளேஸ் 0 ஆக்கும்போது, இங்கே 0 இருக்கும்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து 0 தவிர வேறு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த 0 அந்த நம்பர் கூட ஆட் ஆகும்
ஆகும்போது வேறு ஏதாவது நம்பர் போயிடும், நமக்கு வந்து ரோ எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இதுக்கு எப்போவுமே ஆர் டூவை தான் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி எப்படி இதை ஜீரோ ஆக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த சிக்ஸ் இருக்குது, மைனஸ் சிக்ஸ் இருக்குது, இங்கே இருக்கிற நம்பர் த்ரீ. ஸோ த்ரீ கூட டூவை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இது வந்து சிக்ஸாக மாறிடும். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் எனி இந்த சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி ஜீரோ ஆக்கிடலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆர் த்ரீ சேஞ்சஸ் டு ஆர் த்ரீ மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா சேம் சைனாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணால் தான் டிஃப்ரெண்ட் சைனாக மாறி ஜீரோ ஆகும். மைனஸ் த்ரீ கூட டூவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ டூ இன்டூ அதை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே செய்கிறோம், அது இருக்கிற பிளேஸ் ஆர் டூ. ஸோ டூ இன்டூ ஆர் டூ, ஓகே, ஆர் த்ரீ மைனஸ் டூ இன்டூ ஆர் டூ. ஸோ அப்போ வந்து அந்த எலமெண்ட் ஜீரோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டூ ரோ எந்த சேஞ்சும் பண்ணலை. ஸோ ரிலேட்டட் டு ஃபஸ்ட் ரோ அப்படியே பார்த்து எழுதியிருக்கோம், செகண்ட் ரோவையும் அப்படியே பார்த்து எழுதியிருக்கோம், தேர்ட் ரோக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர் த்ரீயை எழுதலாம். ஆர் த்ரீ என்ன, ஜீரோ மைனஸ் சிக்ஸ் டூ ஃபோர். இனி ஆர் டூ கூட டூவை மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். டூவை ஆர் டூவில் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ மைனஸ் சிக்ஸ், ஒன் டூ இஸ் டூ, டூ டூ சார் மைனஸ் ஃபோர். சார் இதுலேயே நமக்கு மைனஸ் ஃபோர் தான் வந்திருக்கு, நம்ம இதில் சேஞ்ச் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கேயே நமக்கு மைனஸ் ஃபோர். இனி சைன் சேஞ்ச் பண்ணி, ஏன்னா சப்ராக்ட் பண்ணணும், ஸோ சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஜீரோ இங்கேயும் ஜீரோ, இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. நம்மளோட எய்ம் வந்து இதை மட்டும்தான் ஜீரோ ஆக்கணும்னு நினச்சோம், பட் மொத்தமாக எல்லாமே ஜீரோ ஆகிட்டு. ஸோ இனி தான் நம்ம ரேங்க் மெயின் பார்ட் ஆஃப் த க்வெஸ்டனுக்கு வரப்போகிறத ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேங்க்னா என்ன, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், அதாவது ஜீரோ இருக்கிற ரோவை தவிர ரிமைனிங் இருக்கிற ரோஸ். இங்கே இந்த ஒரே ஒரு ரோவில் ஜீரோ இருக்குது. ஸோ நான் ஜீரோன்னு சொல்லும்போது ஒன் டூ, டூ ரோஸில் நான் ஜீரோ ரோன்னு கன்சிடர் பண்ணலாம். தேர் ஃபோர் ரேங்க் ஆஃப் த கிபன் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூ. சம்டைம் நம்ம இந்த பிளேஸை ஜீரோ ஆக்கும்போது இது மட்டும் ஜீரோ ஆகி ரிமைனிங் டூ என்ட்ரிஸ் வந்து வேறு ஏதாவது எலமெண்ட் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது எலமெண்ட் வந்துச்சுன்னா என்னாகும், அது நான் ஜீரோ ரோன்னு நம்ம எடுக்க முடியாது. ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீன்னு நம்ம போடலாம். இதாவது ஏதாவது ஒரு எலமெண்ட் ஜீரோ இல்லாமல் இருந்தால் கூட அது வந்து நான் ஜீரோ ரோலில் தான் நமக்கு கன்சிடர் ஆகும். ஓகே, ஸோ இந்த க்வெஸ்டனில் லாஸ்ட்டு ரோவில் எல்லாமே ஜீரோ ஆகிட்டு, ஸோ இது வந்து ஜீரோ ரோ. ஸோ அதை அப்படியே விட்டுட்டோன்னா இந்த ரெண்டும் தான் நான் ஜீரோ ரோ. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூ. செகண்ட் சப் டிவிஷன் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு கன்சிடர் பண்ணிடலாம். தட் இஸ் ஒன் த்ரீ ஒன் டூ, ஒன் த்ரீ ஒன் ஒன் டூ மைனஸ் ஒன் டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டூ த்ரீ ஒன். ஸோ ரோ எக்லான் ஃபார்மில் இதை கொண்டு வரதுக்கு, ரோ எக்லான் ஃபார்ம் என்ன, இங்கே ஃபோர் ரோ இருக்குது. ஸோ ஒன்று இங்கே ஜீரோ, ஜீரோ வந்துனா அதுக்கு கீழே இருக்கிறது ஜீரோ, அதோட ரைட் சைடும் ஜீரோ. இந்த ஜீரோக்கு கீழே ஜீரோ, இந்த ஜீரோக்கு கீழே ஜீரோ, அதுக்கு ரைட் சைடும் ஜீரோ. இந்த ஃபார்மெட்டுக்கு இதை கொண்டு வந்துட்டோம்னா அந்த ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஒன்னாக தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. நமக்கு எய்ம் என்ன, இதை ஜீரோ ஆக்கணும், இதையும் ஜீரோ ஆக்கணும், இதையும் ஜீரோ ஆக்கணும். ஸோ இதை ஜீரோ ஆக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டோம், த்ரீ கூட த்ரீயை சப்ராக்ட் பண்ணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஆர் ஒன்னை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர் த்ரீ ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ என்ன பண்ண போகிறோம், இந்த ஆர் ஒன்னை த்ரீயால், ஒன்னை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஒன்னை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணோன்னா இது த்ரீ ஆயிரும். அப்புறமா இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டா போதும், ஆர் டூ மைனஸ் த்ரீ இன்டூ ஆர் ஒன். ஸோ இந்த எலமெண்ட் நமக்கு ஜீரோ ஆயிரும். அதே போல் இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. ஸோ ஆர் த்ரீ எப்படி நமக்கு ஜீரோ ஆக்க முடியும், இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டா போதும், ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன். அதே போல் ஆர் ஃபோரை நம்ம எப்போ ஜீரோ ஆக்க முடியும், இதுலேயும் ஆர் ஃபோர்லேயும் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்று தான். ஸோ ஒன்லேருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணிட்டா போதும், ஆர் ஃபோர் மைனஸ் ஆர் ஒன். ஸோ என் நமக்கு இதை ரிலேட்டட் டு ஃபஸ்ட்டு ரோ எந்த சேஞ்சும் நான் பண்ணலை, ஒன் டூ மைனஸ் ஒன் எழுதியிருக்கோம். செகண்ட் ரோக்கு என்ன பண்ணுறோம், செகண்ட் ரோவில் இருந்து த்ரீ இன்டூ ஆர் ஒன்னு சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஆர் டூவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறோம். ஆர் டூ என்ன இருக்குது, த்ரீ மைனஸ் ஒன் டூ. இனி ஆர் ஒன்னை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ த்ரீ இந்த ஆர் ஒன் ஃபுல்லாகவே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும். ஒன் த்ரீ இஸ் த்ரீ, டூ த்ரீ சார் சிக்ஸ், மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ இஸ் மைனஸ் த்ரீ. இனி இதை சப்ராக்ட் பண்ணுறோம், மைனஸ் 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 வந்து ப்ளஸ் ஆமாம், த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ, தட் இஸ் மைனஸ் செவன் ஃபைவ். ஸோ ஜீரோ மைனஸ் செவன் ஃபைவ். அடுத்து என்ன, ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன். ஆர் த்ரீயை ஃபஸ்ட் அப்படியே காப்பி பண்ணலாம், ஒன் மைனஸ் டூ த்ரீ. ஆர் ஒன்னுங்கிறது மேலே இருக்குது, ஒன்று டூவு மைனஸ் ஒன்று. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும், ஜீரோ இது மைனஸ் ஃபோர் இது ஃபோர்,
0 minus 4, 4. அதே போல் last rowக்கு நான் எழுதிருக்கும் R4 minus R1. R4 வந்து 1 minus 1, 1. R1 வந்து 1, 2 minus 1. இனி sign change பண்டும் 0 minus 3, 2. 0 minus 3, 2. இனி நம்முடை aim என்ன? இந்த second place 0 ஆக்கணும். இந்த placeல நமக்கு 0 ஆக்கணும். இந்த placeயும் நமக்கு 0 ஆக்கணும். நம் இப்பமே பார்த்திருக்கும் first stepுக்கு R1, second stepுக்கு R2 தான் நமக்கு யூஸ் பண்ணணும். So, இத 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த R2 தான் யூஸ் பண்ணணும் பட் இங்க 7 இருக்குது. So, நம் அல்ரடி பாப்போம் இந்த ரெண்டு சேமாக இருக்குனா எலிமினேஷன் மெத்தட்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சேமாக இருக்கிறதுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம சைன் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 4-ஐ கொண்டு 2 செகண்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணுவோம், 7-ஐ கொண்டு தேர்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்படியே மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், வேல்யூ சேமாக வந்து 0 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஆர் த்ரீயை இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆர் த்ரீ சேஞ்சஸ் டு என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் இந்த 7-ஐ கொண்டு ஆர் த்ரீயை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 இன்ட்டு ஆர் த்ரீ, சைன் சேமாக இருக்கிறதுனால மைனஸ். அப்புறமா இந்த 4-ஐ கொண்டு ஆர் டூவை சப் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 இன்ட்டு ஆர் டூ. எலிமினேஷன் மெத்தட்லாம் நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், 2x + 7y = 2 இந்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்த ஈக்குவேஷன் 3x + 5y = 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படியே மாற்றி மல்டிப்ளை பண்ணுவோம். 3-ஐ கொண்டு 2-ஐயும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் 2-ஐ கொண்டு செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா கோ எஃபிஷியன்ட் சேம் ஆகி கேன்சல் பண்ணும். அதே போல் தான் இங்கேயும் என்ன பண்ணுறோம், இந்த 4-ஐ கொண்டு ஆர் டூ, 7-ஐ கொண்டு ஆர் த்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம். அதே போல் இந்த வேல்யூவை 0 ஆக்குறதுக்கும் ஆர் ஃபோர் சேஞ்சஸ் டு 7 × R4 மைனஸ் 3 × R2 இந்த ரெண்டையும் இந்த சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். So it is related to first two row in the change of varadhu 1, 2, -1, 0, -7, 5. Yani in the rendu nama maathirala. R3 ya nama 7 ala multiply panni eluduvom. 0, 7, 4s are 28. Okay. Adhe pola 4 × R2. இந்த ரோவை செகண்ட் ரோவை 4-ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 0 × 4 0 7 4 are 28 - 28 7 4 5 are 20. இனி சைன் சேஞ்ச் பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ் 0 ஆகும். 0 0 இங்கே வந்து 8, 0 0 8. அதே போல் அடுத்து 7 × R4 R4-ஐ 7-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 7 3 are 21, அப்புறமா 7 2 are 14. நெக்ஸ்ட்டு 3-ஐ R2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். R2-ஆல் 3-ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். 0 7 3 are 21 15. 0 7 3 are 21 3 5 are 15. ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஆகும். 0 இங்கே வந்து மைனஸ் 1 0. ஸோ இங்கே என்ன வர்றது நமக்கு 0 0 - 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு ரோ எக்லான் ஃபார்முக்கு நம்ம ஆல்ரெடி ரோ எக்லான் ஃபார்ம் அங்கே எழுதியிருக்கோம். 0 0 ரைட் சைட்லேயே ஒரு 0 வரணும்னு, இங்கே இங்கே 0 0 0 இந்த இடத்துல மட்டும் இனி 0 கொண்டு வரணும். இந்த இடத்துல இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு R1-ஐ யூஸ் பண்ணோம், செகண்ட் ஸ்டெப்புக்கு R2-ஐ யூஸ் பண்ணோம், தேர்ட் ஸ்டெப் இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப், அதுக்கு வந்து R3-ஐ யூஸ் பண்ணோம். எதனால் அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா இங்கே R3-ல மட்டும்தான் இந்த ரெண்டு எலமெண்ட்டும் 0-ஆக இருக்குது. சப்போஸ் R2 இல்லைனா R1 யூஸ் பண்ணணும்னா இந்த ரெண்டு 0-வும் கேன்சல் ஆகி வேறு நம்பருக்கு போயிடும் அப்படின்னு நம்ம பார்த்த ப்ரீவியஸ் க்வெஸ்டினில். அதுதான் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், R3-ஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ R4 சேஞ்சஸ் டு இங்கே 1 இருக்குது, இந்த 1-ஐ 8-ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 8 ஆயிரும். அப்புறம் தான் இந்த ரெண்டையும் டிஃபரன்ட் சைனாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிட்டா போதும். ஓகே, இந்த மைனஸ் 1, இந்த 1-ஐ நம்ம இது எப்போ 0 ஆக்க முடியும், இதை யூஸ் பண்ணி இங்கே 8 இருக்கிறதுனால இதை 8 ஆக்கிட்டோன்னா 8 - 8 = 0 ஆயிரும். ஓகே, ஸோ 8 × R4 R4-ஐ 8-ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ஆட் பண்ணால் தான் 0 ஆகும். ப்ளஸ் R3, ஸோ 8-ஆல் மல்டிப்ளை பண்ணி R4 நம்ம எழுதணும்னா 0 0 - 8, இது அப்படியே எழுதணும்னா 0 0 8 சொல்லும்போது எல்லாமே 0 ஆயிரும். ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபஸ்ட்டு 3 ரோ, எந்த சேஞ்சும் இல்லை. 1 2 - 1 0 - 7 5, அடுத்தது 0 0 8, லாஸ்ட் ரோ 0 0 0. இப்போ நமக்கு நான் 0 ரோஸ் பார்க்கணும். இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம், பார்த்தோட நான் 0 ரோஸ் பார்த்தோன்னா இது வந்து நான் 0 ரோ, இதுவும் நான் 0 ரோ, இதுலேயும் ஒரு எலமெண்ட் நான் 0-ஆக இருந்தனாலே அது வந்து நான் 0 ரோ தான். இங்கே வந்து எல்லாமே 0, ஸோ இது மட்டும்தான் 0 எலமெண்ட், 0 ரோ, மற்ற 3-யும் நான் 0 ரோ. தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 தான் நம்மளுடைய ரெக்கார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன்,
கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன் கன்சிடர் பண்ணிடலாம், தட் இஸ் 3, 2, -1, -8, -5, 2, 5, 1, 3, 2, 4, -2. நமக்கு இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். அப்போ அது ஃபார்ம் என்ன, 3 rows இருக்குது. 1 இங்கே 0 வரணும், இங்கே 0 வரணும், அதோட ரைட் சைடும் 0 வரும். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பார்த்தோன்னா 3 இருக்குது. இந்த 3-ஐ நமக்கு 1 ஆக்குறதுக்கு என்ன பண்ணிட்டா போதும், ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 3-ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். அப்படி டிவைட் பண்ணோம்னா இங்கே வந்து நமக்கு ஃப்ராக்ஷன், இதுவும் ஃப்ராக்ஷன் நம்பர், இதுவும் ஃப்ராக்ஷன் நம்பர், அப்புறமா நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப கஷ்டமாக போகும். ஸோ அதனால் அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது செகண்ட் ரோலோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த 2-0 ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் செய்தது போல் இந்த ரெண்டையும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ செகண்ட் ரோவை 3-ஆலையும் ஃபஸ்ட்டு ரோவை 2-ஆலையும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆர் 2 சேஞ்சஸ் டு 3 × R2 − 2 × R1. அதே போல் இந்த 1-ஐ 0 ஆக்குறது, இந்த R3-ஐ 0 ஆக்குறதுக்கு இங்கே 3 இருக்குது, இதை 3-ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், ரெண்டும் சேம் ஆகும், கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஸோ R3 changes to 3 × R3 − R1 நமக்கு ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், அதை அப்படியே எழுதிடுவோம். 5, 2 செகண்ட் ரோக்கு கண்டிஷன் இருக்கிறது செய்தலாம். 3-ஆல் செகண்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். 3-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 2 = 6, 5 × 2 = 5, 3 = 15, 1 × 3 = 3, 4 × 3 = 12. ஃபஸ்ட் ரோ அப்படியே பார்த்து எழுதிடலாம், சாரி 2-ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிடலாம். 6, 16, 10, 2, 4 சைன் சேஞ்ச் பண்ணுறோம். −0, 1, −7, 8, 0, 1, −7, 8 அதே போல் அடுத்த ரோவை 3-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் −3, 6, 3 × 3 = 9, −3 × 2 = 6. அப்புறமா ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே காப்பி பண்ணுறோம். 3 − 8 = 5, 2 சேம் டிஃப்ரெண்டர் 0 − 2 = 14 − 4 0 − 2 = 14 − 4 நமக்கு அடுத்த எய்ம் என்ன, இந்த பிளேஸை 0 ஆக்கணும். இந்த 0 ஆக்கிறதுக்கு செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம R2 தான், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு R1-ஐ யூஸ் பண்ணுவோம், செகண்ட் ஸ்டெப்புக்கு R2. ஸோ இந்த R2-ல உள்ள எலமெண்ட்டை பார்ப்போம். இந்த 1-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 ஆகும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0 வந்துடும். ஸோ R3 changes to R3 + 2 × R2. ஸோ ஃபஸ்ட்டு 2 rows சேஞ்ச் பண்ண வேண்டாம், இப்போ R3 மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ அப்படியே எழுதலாம், −8, 5, 2 செகண்ட் ரோ 0, 1, −7, 8 தேர்டுக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், தேர்ட் ரோ அப்படியே எழுதிட்டு, தேர்ட் ரோ ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம், இருக்கட்டும். நெக்ஸ்ட் 2-ஐ R2 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். 0 × 2 = 0, 2, 7 × 2 = 14, 8 × 2 = 16. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 0, 0, 3, 0 வருது, லாஸ்ட் உள்ளது மட்டும் 12. இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம், இனி நம்பர் ஆஃப் non-0 rows பார்க்கலாம். இது non-0, இதுவும் non-0, இதில் லாஸ்ட் ஒரு 11 non-0 இருக்குன்னா இதுவும் non-0 தான். ஸோ ரேங்க் ஆஃப் A is equal to 3. ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்கார்ட் ஆன்சர்.